காசா மருத்துவமனைகளுக்கு நன்கொடை, எலான் மஸ்க் புதிய அறிவிப்பு. எக்ஸ் சமூக வலைதளத்தில் காசா தொடர்பான செய்திகளுக்காக கிடைத்த வருமானம் மற்றும் சந்தா தொகையை அப்படியே போரால் பாதிக்கப்பட்ட மக்களின் மருத்துவ சிகிச்சைகளுக்கு அளிக்க உள்ளதாக உலகின் பெரும் பணக்காரரும் டெஸ்லா அதிபருமான எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். இந்த பணம் இஸ்ரேல் மற்றும் காசாவில் உள்ள மருத்துவமனைகளுக்கு செஞ்சிலுவை சங்கம் மூலம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். முன்னதாக காசாவில் இணையதள சேவைகளை இஸ்ரேல் துண்டித்த நிலையில் தனது சேட்டலைட் இணையதள சேவையை வழங்க தயாராக உள்ளதாக எலான் மஸ்க் அறிவித்திருந்தார். இதற்கு இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவித்து இருந்தது. அதே போல வெள்ளையர்களை யூதர்கள் வெறுக்கின்றனர் என்ற சர்ச்சைக்குரிய கருத்தை ஆதரித்து எலான் மஸ்க் பதிவிட்டிருந்தார். இதனால் இவருக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் பெரும் வலைதள போரை தொடுத்தனர். ஏராளமான கார்ப்பரேட் நிறுவனங்கள் எக்ஸ் தளத்தில் விளம்பரம் வெளியிடுவதை நிறுத்துவதாக அறிவித்தன. காசா போர் தொடங்குவதற்கு முன்பே எலான் மஸ்க் மீது இஸ்ரேலின் சந்தேக பார்வை விழுந்து வருகிறது. அதே நேரம் தான் எந்த தரப்பையும் சாராதவன் என கூறி வருகிறார் எலான் மஸ்க். தற்பொழுது அவரது நன்கொடை அறிவிப்பும் பாராட்டை பெற்று வருகிறது.